நம்ம விரும்புகிறமோ இல்லையோ ஆனால் அரசியல் அப்படிங்கிற ஒன்று நம்மை சூழ்ந்து இருக்கிறது நாம் அரசியல் குழு நாம் இருக்கிறோம் நம்மை சூழ்ந்து அரசியல் இருக்கிறது அதை தவிர்த்து நம் ஆட்கள் பயன்படவே முடியாது நம்ம வேணால் அரசியல்வாதிகளையும் அரசியலையும் தாண்டி நம்ம தனித்து இருப்பதாக நினைத்துக் கொள்ளலாம் நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் நம்ம ஒரு தண்ணீரைவோடு வாழ்கிறோம் பணம் இருக்குது நம்ம யாரையும் வந்து சார்ந்து இருக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கலாம் ஆனால் நம்முடைய ஒவ்வொரு நகர்வும் அரசியலால் பின்னிப்பணியப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு பொதுவாகவே அரசியல் சார்ந்த சரியான ஒரு தெளிவும் புரிதலும் இருக்குது நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் ஆட்டோவில் போயிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்னார் சார் என்ன இவ்வளோ என்ன இவ்வளோ ரோடு இவ்வளோ கொண்டு முழுமையாக இருக்குது அப்படின்னு சும்மா சளிப்பாக சொல்லிட்டு இருந்தப்பா அவர் சொன்னார் இல்லை சார் எனக்கு இந்த ஏரியாவில் யார் எம்எல்ஏ எம்பியாக இருந்தாங்க எல்லாருமே தெரியும் அவங்க வந்து இன்றைக்கி அவங்கலாம் எப்படி இருந்தாலும் தெரியும் அவங்க ஒரு அஞ்சு வருஷம் எம்எல்எம்பி ஆனதுக்கு அப்புறம் இன்றைக்கி அவங்களுக்கு எத்தனை கோடி பணம் இருக்கணும்னு தெரியும் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பணத்தெல்லாம் போடுங்கன்னா அப்படி பணத்திலே ரோடு போட்டுருலாம் சார் அப்படின்னாரு ரொம்ப சாதாரணமான வரிகளாக வார்த்தைகளாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் இது எவ்வளோ பெரிய ஆழமான விஷயம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது ஏன்னா நம்மளுடைய உரிமைகள் அடிப்படை சாலை வேலைங்கிறதும் மருத்துவங்கிறதும் நம்மளுடைய அடிப்படையான உரிமைகள் ஆக்சுவலாக அதை கூட நம்ம கண்ணுக்கு எதிரே ஒருத்தன் திருடி இருக்கலாம் சூறையாடி இருக்கிறார்கள் மிகப்பெரிய லஞ்சம் மூலம் நடந்திருக்கிறது இது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் சுற்றி உள்ள எல்லோருக்கும் தெரியும் சட்டத்துறைக்கு தெரியும் நீதித்துறைக்கு தெரியும் ஆனால் இதையெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணி அவனுக்கு கொண்டு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னா அதற்கு எவ்வளவு பெரிய சட்ட போராட்டத்தை எவ்வளோ பெரிய இழப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் இதையெல்லாம் கடந்து கண்டும் காணாமல் நடந்தும் நடவாத மாதிரி நாம எல்லாம் கடந்து போக வேண்டிய ஒரு கட்டாயமும் ஒரு சூழலும் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு கால சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது